புதுதில்லியில் நடைபெறும் என்மன் என் தேசம் நிகழ்ச்சியில் அமிர்த தோட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். தேசிய ஒற்றுமை தினமான இன்று என்மன் என் தேசம் பிரச்சாரத்தின் அமிர்த கலச யாத்திரையின் நிறைவை குறிக்கும் நிகழ்ச்சி தில்லி கடமை பாதை பகுதியில் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் விடுதலைப் போராட்ட வீரர்கள் வாழ்ந்த இடங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட அமிர்த தோட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் அமிர்த பெருவிழா நினைவிடத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். இளைஞர்களுக்கு முழு அரசு சார்ந்த தளமாக விளங்கக்கூடிய மேரா யுவ பாரத் எனப்படும் MY பாரத் தளத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். அறுதி பெரும்பான்மையுடன் கூடிய நிலைத்த அரசு அமைந்திருப்பதே இந்தியாவின் விரைவான வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக குஜராத் மாநிலம் சென்றுள்ள அவர் குஜராத்தின் மெக்சானாவில் சுமார் 5,800 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு தியாகம் அளப்பரியது என்றார். இந்தியாவின் வளர்ச்சியானது உலகம் முழுவதும் விவாத பொருளாக மாறியுள்ளது என்று கூறிய பிரதமர் நிலவின் தென் துருவத்தில் சந்திரயான் தரையிறங்கியது மற்றும் G20 மாநாட்டில் இந்தியா தலைமை தாங்கியது இதற்கு மிகப்பெரிய சான்று என்று குறிப்பிட்டார். 5,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ரயில்வே திட்டங்கள் அமல்படுத்தியுள்ளது குறித்து எடுத்துரைத்த பிரதமர் சாலை ரயில் போக்குவரத்து விமானம் என அனைத்து துறைகளிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு முதலீடுகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக இந்தியாவில் நவீன உள்கட்டமைப்பு மேலும் வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார். ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதில் கல்வி நிறுவனங்களுக்கு முக்கிய பங்கு உள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். சமூகத்தை மாற்றுவதற்கான சிறந்த கருவி கல்வி எனவும் அவர் கூறியுள்ளார். அசாம் தலைநகர் குவஹாத்தியில் உள்ள காட்டன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே குடியரசு துணைத் தலைவர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர் சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போரிட கல்வியால் மட்டுமே முடியும் எனவும் கல்வி நிலையங்கள் மாற்றத்திற்கான கருவியாக இருக்க வேண்டும் எனவும் கூறினார். சட்டவிரோத கடத்தல் தொடர்பை முறியடிக்க சர்வதேச அளவில் அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் ஏற்பாடு செய்திருந்த அமலாக்க விஷயங்களில் ஒத்துழைப்புக்கான உலகளாவிய மாநாட்டில் பேசிய அவர் சட்டவிரோத கடத்தல் தொடர்பை முறியடிக்க சுங்க அதிகாரிகள் தங்களுக்குள் தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த தகவல்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை உறுதிப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த 60 ஆண்டுகளாக சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் குறிப்பாக போதைப்பொருள் விலை உயர்ந்த ஆபரணங்கள் போன்ற தொடர்ந்து கடத்தப்படுவதாகவும் இதனை முற்றிலும் தடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். பாரம்பரிய மருத்துவ முறைகளை ஊக்குவித்து குறைந்த விலையில் தரமான மருத்துவ சிகிச்சைகள் வழங்க உள்கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். உலக சுகாதார நிறுவனத்தின் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய குழுவினருக்கான 76வது அமர்வில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தி அனைவருக்கும் தரமான மருத்துவம் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். பாரம்பரிய மருத்துவ முறைகள் நாட்டில் பிரபலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 1 முதல் 2 ஆண்டுகள் வரை கடுமையான உடற்பயிற்சி அல்லது ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து வேலைகளில் ஈடுபடக்கூடாது என அமைச்சர் அறிவுறுத்தினார். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் நாடு முழுவதும் உள்ள தமது அலுவலகங்களில் சிறப்பு தூய்மைப் பணிகளை மேற்கொண்டது. 2,810 நேரடி ஆவணங்கள், 600க்கும் மேற்பட்ட மின்னணு ஆவணங்கள் இந்த தூய்மைப் பணியில் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் அலுவலகங்களில் மட்டுமல்லாமல் சுற்றுலா இடங்களிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனைத் தவிர்த்து பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், மெட்ரோ நிலையங்கள், அருங்காட்சியகங்கள் ஆகியவற்றிலும் தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டம் மாலை 6:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக அனைத்து அமைச்சர்களுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுவதற்கு முன்பு சில தொழில்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. காவிரி ஆற்றில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நீரை வழங்கும்படி காவிரி ஒழுங்காற்றுக் குழுவினை தமிழகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள ஏரிகளின் கரையை பலப்படுத்தி கரையின் மேற்பகுதியில் பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் அகலப்படுத்தி நடைபாதை அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகள் சுமார் 28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இந்த பணியினை அமைச்சர் துரைமுருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் நீர்நிலைகளை எவரும் ஆக்கிரமிக்கக்கூடாது என ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டதாக குறிப்பிட்டார். மேலும் பொதுமக்கள் யாரும் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கக்கூடாது என அறிவுறுத்தினார். தமிழகத்தில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் பள்ளிகள், கோவில்கள் உள்ளிட்ட பகுதிகளை பசுமையாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் வனத்துறை மற்றும் காலநிலை மாற்ற இயக்கம் சார்பில் நடைபெற்ற ஒருநாள் பயிற்சி பட்டறையை அமைச்சர் மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் பள்ளிகள், கோவில்கள் உள்ளிட்ட பகுதிகளை பசுமையாக்க முதற்கட்டமாக 77 கோடி ரூபாயில் திட்டப்பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சியர் உமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
கள்ளக்குறிச்சியில் உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கம் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்களை மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 1330 திருக்குறளை மனப்பாடமாக கோரும் மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சத்யநாராயணன், அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற்றுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் தேசிய விளையாட்டுப் போட்டியில் மகாராஷ்டிரா 106 பதக்கங்களுடன் முதலிடத்தில் உள்ளது. இதில் 45 தங்கம், 30 வெள்ளி, 31 வெண்கலம் அடங்கும். 37வது தேசிய விளையாட்டுப் போட்டி கோவாவில் கடந்த 24ஆம் தேதி பனாஜியில் உள்ள ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கியது. இந்த போட்டியில் தமிழ்நாடு 5 தங்கம், 8 வெள்ளி, 7 வெண்கலம் என்று பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் பரவலான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் இன்று அதிகாலை முதலே பனிமூட்டமாக காணப்படுகிறது.